ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ராத்தாதிகள் நடக்கும்போது அது போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நண்பர்கிட்ட இருந்து. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நேத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ ஒன்று வந்தது. அந்த போட்டோ என்ன தெரியுமா, ஒருத்தர் ஆத்துல வேதபாராயணம் நடந்திருக்கு. அந்த வேத பாராயணம் நடக்கும்போது கடைசியில அவ பிராமண போஜனம் ஏற்பாடு பண்ணிருக்கான், பேதிகளெல்லாம் சாப்பிட்டுருக்கான். அந்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, மற்றவர்களுக்கு அனுப்பிச்சிருப்பாரு நினைக்கிறேன். சிரிப்பு தான் வந்தது. சரி, நம்ம கேள்விக்கு போவோம். சிராதாதிகள் நடக்கும்போது போட்டோ எடுக்கலாமா? நீங்களும் பார்த்துருப்பேன், நான் கையா போனேன், காசி போனேன், அங்கே பெண்டு பிரதானம் பண்ண சொல்லிட்டு அந்த போட்டோ கூட வந்துட்டு இருக்கு. போன நிறைய சோசியல் மீடியாலாம் வந்துட்டு இருக்கு வச்சுங்களேன். எனக்கு மாத்திரமா வருது, உங்களுக்கும் வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பேன். ஆனா இந்த கேட்ட நண்பர் கவலையோட கேட்டார். ஏற்கனவே ஒரு பேர் கேட்டிருக்க, இவர் அமெரிக்கால வாழ நண்பர். இவர் நண்பர்களே, நம்ம தெளிவா இருப்போம். இந்த பித்ருகாரியம் நடக்கும்போது போட்டோ எடுப்பது உச்சிதம் அல்ல. இதை நம்ம தெளிவா எல்லாரும் புரிஞ்சுப்போம். பித்திருக்காரியனா எல்லாமே அதில் நடக்கும், தர்ப்பணாதி உள்பட. எங்கெல்லாம் பிராச்சீனாவியத்தை வந்து இப்போ அந்த பித்திருக்காரியம் நடக்கிறதோ அதெல்லாம் போட்டோ எடுக்க வேண்டாமே. அதே மாதிரி சுமங்கலி பிரார்த்தனை ஸ்திரீகள் பண்றா இல்லையா, ரொம்ப சத்தையா, அதுவும் பித்திருக்காரியம் தானே, அதையும் போட்டோ எடுக்க வேண்டாம், எடுக்கக்கூடாது. பச்சையா சொல்ல போன, ஏதோ கல்யாணத்துக்கு அங்கமாக உபநயனத்துக்கு அங்கமாக நாந்தி நடக்கும்போது அது வந்து மங்களகரமாக நடக்கிறதுனால அது வேணா எடுத்தா எடுத்துட்டு போட்டோம். பொதுவாக இந்த பித்துக்காரியத்தை நடக்கும்போது போட்டோ எடுக்கதாவது சுமங்கலி பிரார்த்தனை உள்பட. இல்ல, இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். நண்பர் ஒருத்தர் போட்டோ அமைச்சாருன்னே, பிராமண போஜனம் நடக்கும்போது போட்டோ அமைச்சாருன்னு, அந்த மாதிரி போட்டோக்கள் எடுக்க வேண்டாம். பிராமணாவுக்கு போஜனம் நம்ம செய்விக்கும் போது, பிராமணா சாப்பிடும்போது போட்டோ எடுக்க வேண்டாம், அதை வந்து பதிவு செய்யவும் வேண்டாம். இரு கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாக சாப்பிடும்போதே போட்டோ எடுக்கக்கூடாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம், நம்ம எல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுப்போம். சிராதாதிகள்லாம் குறிப்பாக இல்லத்தில் நடக்கும்போது மடி ஆச்சாரம் எவ்வளோ தேவை இல்லையா? அதே மாதிரி தானே சுமங்கலி பிரார்த்தனையும், அதெல்லாம் போட்டோ எடுத்து பதிவு செய்யலாமா? சில பேர் பெரியவா கூட ஆற்றுல மௌனமாக இருந்துடுறான்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எதுக்கு மம்புன்னு பேசாம இருந்துடுறான்னு நினைக்கிறேன். பார்த்தும் பார்க்காம இருந்துடுறான். நாம் இதுல கவனமா இருப்போம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவரெல்லாம் யங்கர் ஜென்ரேஷன் சார்ந்தவரெல்லாம் கேட்கிறா, அவெல்லாம் முயற்சின்ட்டா இருக்கும், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு கேட்டு கேட்டு செய்யறாங்க. எனக்கு கேள்வி கேட்டவரெல்லாம் ஒரு 40-45 வயசு அந்த மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு அந்த மிடில் வயசுல இருக்கிறவா கேட்கறா, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு மகா பெரியவாளோட பாதார விந்தங்கள்ல அனந்த கோடி பிரதட்சிண நமஸ்காரம் தெரிவிச்சுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.